الحمد لله رب العالمين، اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. Welcome to Voice of Iman. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுபானஹு தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஸ்வர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. தொழுகையின் திறவுகோல் உது. தொழுகைக்கு பின் உது செய்வது அவசியம். உது இல்லாமல் தொழுகை இல்லை. நாம் செய்யும் உதுவை கவனக்குறைவாக சிறிய தவறு செய்தாலும் உது நிறைவேறாது. இதனால் நம் தொழுகையும் பாதிக்கப்படலாம். அதனால் ஒவ்வொருவரும் அவசியம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய விஷயம், முறையாக உது எப்படி செய்ய வேண்டும், என்ன துவா ஓத வேண்டும், இதை பற்றி எல்லாம் இன்னைக்கு நாம் பார்க்கலாம். அனைவரும் அவசியம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. நீங்கள் உது செய்யும் முறை இதன்படி உள்ளதா என சரிபார்த்து கொள்ளவும். செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. அந்த வகையில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் நீயத் அவசியம். தொழுகைக்கு முன் இந்த தொழுகை இத்தனை ரக்கா தொழப்போகிறோம் என எப்படி நீயத்து வைக்கிறோமோ அதே போல உது செய்ய ஆரம்பிக்கும் முன் நீயத் அவசியம். நீயத் என்றால் வாயால் மொழிவது அல்ல, மனதால் நினைப்பது. ஒவ்வொரு முறை உது செய்ய ஆரம்பிக்கும் முன் நான் உது செய்ய போறேன் என மனசில் நினைக்கணும், அதுதான் நீயத். அடுத்து மிஸ்வாக் செய்வது. எனது உம்மத்தின் மீது கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு உதவின் போதும் மிஸ்வாக் செய்யும்படி நான் கட்டளையிட்டிருப்பேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அவர்களும் ஒவ்வொரு உதவின் போதும் மிஸ்வாக் செய்துள்ளார்கள். இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மிஸ்வாக் அந்த குச்சியை வச்சு தான் நம்ம பல் துலக்கணும் அப்படின்னு இல்லை. உங்ககிட்ட இருந்தால் அந்த குச்சியை வச்சு நீங்கள் பல் துலக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் நம்ம நார்மலாக ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு வச்சோம் நம்ம பல் துலக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் கையால் பல்லை தேய்ச்சோ நீங்கள் செய்யலாம். இதை வந்து நபி வழி, முடிஞ்சால் செய்யலாம், முடியலன்னா நம்ம டைரெக்டாக உது செய்ய ஆரம்பிக்கலாம். பிறகு உது செய்ய ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்மில்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லணும். உது செய்யும்போது யார் பிஸ்மி சொல்லவில்லையோ அவருக்கு உது நிறைவேறாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக ஹதீஸ் பதிவாயிருக்கு. அதனால் உது செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மி சொல்லி ஆரம்பிங்க. அடுத்து உது செய்யும்போது முதலில் செய்ய வேண்டிய செயல் இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது. இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவிய பின் வாயையும் மூக்கையும் சுத்தம் செய்ய வேண்டும். வாய் கொப்பளிப்பதற்கும் மூக்கை சுத்தம் செய்வதற்கும் தனித்தனியாக ரெண்டு தடவை தண்ணீர் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு கையளவு தண்ணீர் எடுத்து அதில் ஒரு பகுதியை வாயிலும் மற்றொரு பகுதியை மூக்கிலும் செலுத்தி சுத்தம் செய்யலாம். நபி அவர்கள் தனது வலது கையில் தண்ணி எடுத்து வாய் கொப்பளித்து மூக்கிற்கும் தண்ணீர் செலுத்தி இடது கையால் மூக்கை சிந்தி சுத்தம் செய்தார்கள் என ஹதீஸில் பதிவாயிருக்கு. இதன் பின் முகத்தை கழுவ வேண்டும். இரு கைகளால் முகத்தை கழுவ வேண்டும். ஒரு கை தண்ணீரை அள்ளி அதனை மற்றொரு கையால் சேர்த்து கொண்டு அதன் மூலம் தமது முகத்தை கழுவ வேண்டும். இதில் தாடி வைத்திருப்போர் முகத்தை கழுவும் போது தமது விரல்களால் தாடியை கோத வேண்டும். முகத்தை கழுவிய பின் இரு கைகளையும் முழங்கை வரை கழுவ வேண்டும். இரு கைகளையும் கழுவிய பின் ஈரக்கையால் தலையை தடவ வேண்டும். இது வந்து மசஹ் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைக்கு மசஹ் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு மசஹ் எப்படி செஞ்சாங்கன்னா, தம் இரண்டு கைகளையும் தலையின் முன்பகுதியில் வைத்து பிடரி வரை கொண்டு சென்று பிறகு அப்படியே எந்த இடத்திலிருந்து தடவ ஆரம்பித்தார்களோ அந்த இடத்திற்கு திரும்ப கொண்டு வந்தார்கள் என ஹதீஸில் பதிவாயிருக்கு. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மசஹ் செய்யும் முறையாகும். பெண்களும் ஆண்களைப் போலவே பிடரி வரை மசஹ் செய்ய வேண்டும். பிறகு காதுகளுக்கு மசஹ் செய்தல். தலைக்கு மசஹ் செய்யும் போது இரண்டு காதுகளுக்கும் மசஹ் செய்வது நபி வழியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலு செய்தபோது தலைக்கும் பின்னர் தமது ஆட்காட்டி விரல்களை காதுகளின் உட்பகுதியிலும் கட்டை விரலை காதுகளின் வெளிப்பகுதியிலும் வைத்து காதுகளுக்கும் மசஹ் செய்தார்கள் என ஹதீஸில் இருக்குது. அதன்படி தலைக்கு மசஹ் செய்து பிறகு இந்த முறைப்படி காதுகளுக்கும் மசஹ் செய்ய வேண்டும்.
இதன் பின் இரு கால்களையும் கழுவ வேண்டும். முதலில் வலது காலையும் பின்னர் இடது காலையும் கழுவ வேண்டும். கைகளை கழுவும் போதும் அப்படிதான் ஆரம்பிக்கணும். முதல்ல வலது கை, அதுக்கப்புறமா இடது கை. வலது பக்கத்திலிருந்தா உதவு செய்ய ஆரம்பிக்கணும். இதில் கை கால்களை கழுவும் போது அந்த விரல்களை எல்லாம் நல்லா குடைஞ்சி சுத்தமாக கழுவணும். கால்களை கழுவும் போது கரண்டை வரை கவனமாக கழுவுவது அவசியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலு செய்த முறையை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கும் போது இரு கால்களையும் கரண்டை வரை மூன்று தடை கழுவினார்கள் என அறிவித்துள்ளார்கள். அதனால் கரண்டை கால் வரை குதிகால்களை சரியாக கழுவணும். குதிகால்களை சரியாக கழுவாதவர்களுக்கு கேடுதான் என முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதனால் கால்களை கழுவும் போது நல்லா பார்த்து தேய்ச்சி அந்த கரண்டை வரைக்கும் கழுவுற மாதிரி பார்த்துக்குங்க. மேலும் முகம், கை, கால்களை கழுவும்போது நல்லா விரிவாக கழுவணும். அதாவது முகத்தை கழுவும்போது முகத்தை கடந்து விரிவாக கழுவுவதும், கை கால்களை கழுவும்போது முழங்கை வரை அந்த கணுக்காலுக்கு மேலே வர, அதோட அந்த கணுக்காலோடு நிறுத்தி கொள்ளாமல் அதுக்கும் மேலே, அதை மாதிரி கை கழுவும்போது முழங்கையோடு நிறுத்தி கொள்ளாமல் அதையும் தாண்டி கழுவுவதும் விரும்பத்தக்கதாகும். இது கட்டாயம் இல்லை, ஆனால் விரும்பத்தக்கது. உதூ செய்வதன் காரணமாக எனது சமுதாயத்தினர் முகம், கை, கால்கள் வெண்மையானவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். யார் தமது வெண்மையை அதிகப்படுத்த விரும்புகின்றாரோ அவர் அவ்வாறு செய்து கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதனை கருத்தில் கொண்டு முகம், கை, கால்களை கழுவும் போது விரிவாக கழுவுவது சிறந்தது. இதுதான் உது செய்யும் முறை. முதலில் நியத்து வைக்கணும், பிறகு பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கணும். நான் சொன்னபடி இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம கரெக்டாக கழுவணும். இதுதான் சரியான முறை. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு உறுப்புகளையும் இந்த வரிசைப்படி தான் கழுவ வேண்டும். வரிசை மாற்றி கழுவக்கூடாது. ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் போது அந்த உறுப்பு காய்வதற்குள் அடுத்த உறுப்பை கழுவ வேண்டும். தாமதப்படுத்தக்கூடாது. அடுத்து ஒவ்வொரு உறுப்பை கழுவும் போது நன்றாக தேய்ச்சி கழுவணும். கை கால்களை கழுவும் போது அந்த விரல் நுனிகளில் தண்ணீர் படும்படி நன்றாக தேய்ச்சி கழுவணும். இதுதான் உது செய்யும் சரியான முறை. நபி அவர்கள் இப்படிதான் உது செய்துள்ளார்கள். இதுதான் நபி வழி. இப்படி உது செய்யும் போது எத்தனை முறை கழுவணும்னா, தலை, காது இதை மசக் செய்வது ஒரு முறை மட்டும்தான். மற்றதை எல்லாமே ஒரு தடவை, அப்படி இல்லைன்னா ரெண்டு தடவை, மூணு தடவை, இப்படி எப்படி வேணாலும் கழுவலாம். ஆனால் தலை, காது இது இரண்டுக்கும் ஒரு தடவை தான் மசக் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை கழுவியும் காட்டியுள்ளார்கள், இரண்டு முறை கழுவியும் காட்டியுள்ளார்கள், ஒரு முறை உறுப்பை கழுவியும் காட்டியுள்ளார்கள். எனவே ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு தடவை கழுவுவதும், இரண்டு தடவை கழுவுவதும், மூன்று தடவை கழுவுவதும் நபி வழிதான். நம் வசதிக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப எதை வேண்டுமானாலும் நடைமுறைப்படுத்தலாம். ஒரு உதுவிலே கூட நாம் விரும்பியவாறு செய்யலாம். முகத்தை இரு தடவை கழுவிவிட்டு கைகளை மூன்று தடவையும், கால்களை ஒரு தடவையும் அப்படியும் கழுவலாம். ஆனால் மூன்று தடவைக்கு மேல் கழுவக்கூடாது. மூன்று தடவை நீங்கள் கழுவிட்டால் அது உதுல சேராது. அதனால் மூணு தடவை அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி உது செய்யணும். நபி அவர்கள் ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை என மாற்றி மாற்றி உது செய்து இருந்தாலும், பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மூன்று முறை செய்திருப்பதால் நாமும் மூன்று முறை செய்வதே சிறந்தது என அறிஞர்கள் கூறுகின்றனர். இப்படி உது செஞ்சிட்டு ஓத வேண்டிய ஒரு சிறப்பான துவாவும் இருக்குது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற துவாவை யார் உது செஞ்சு முடிச்சுட்டு ஓதுகிறாரோ அவருக்காக ஸ்வர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்படும். அதில் விரும்பிய வாசல் வழியாக அவர் நுழையலாம் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. உது முடிஞ்சு நாம் செய்யும் இந்த துவாவால் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் இந்த துவாவை அனைவரும் அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஓதிட்டு வாங்க. உது சம்பந்தமாக இருக்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஷால்லா நான் கிளியர் பண்ணுறேன். அல்லாஹ் சுபானஹு தஆலா நம் அனைத்து பாவங்களையும் மன்னித்து ஸ்வர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் நுழையும் பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜசக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.